Hi guys, welcome to our Chikri channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீல் மேக்கர் பிரியாணியும் மீல் மேக்கர் 65. அதற்கு தேவையான பொருட்கள் மீல் மேக்கர் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு முழு இஞ்சி துண்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு முழு வெள்ளப்புடை உரிச்சு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வரைக்கும் எடுத்துட்டு அதை நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை, 6 பச்சை மிளகாய், நாளைக்கு ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பும். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிஞ்சதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கணும். எல்லா மீல் மேக்கரும் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் தட்டு போட்டு முடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், அதனுடைய சைஸே நல்லா பெருசாக இருக்குது. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பச்சை தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். இந்த டம்ளரில் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டு தாளிச்சுக்கணும். அது பொரிஞ்சதும் புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும். அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா டீப் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கணும். சாரிங்க, பை மிஸ்டேக்காக நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ கிளிப் மட்டும் டெலீட் ஆகிட்டு, இப்போ பாருங்கள் நல்லா தயிர், மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து மீல் மேக்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியவே நம்ம அளவு தண்ணியாக எடுத்துக்கணும். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு டபுளாக 4 டம்ளர் + 1, அப்போ மொத்தம் 5 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்புடைய அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். குக்கர் 1 விசில் வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் பிரியாணி நல்லா வெந்துருச்சு, நல்லா பொல பொலன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து மீல் மேக்கர் 65 நம்ம தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். நம்ம மீல் மேக்கரில் பாதி வந்து நம்ம ஆல்ரெடி பிரியாணிக்கு சேர்த்துட்டோம், மீதியை வந்து நம்ம 65 எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவும், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துக்கணும். 1 எக் எடுத்துக்கணும். இப்போது ஒரு பவுலில் எக்கை உடச்சி ஊற்றிக்கணும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூளையும் சேர்த்துக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அடுத்து சோள மாவும் அரிசி மாவும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து மீல் மேக்கரும் சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்துட்டு 1/2 லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் இரும்பு வானொலி வச்சுட்டு வானொலி ஹீட் ஆனதும் 2 குளிக்கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஒவ்வொன்றா மீல் மேக்கரை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க மீல் மேக்கர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். மீல் மேக்கர்லாம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சோயா சங்க்ஸ் வந்து போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், மெயினாக வந்து பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மீல் மேக்கர் பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு அளவுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் மீல் மேக்கர் 65 வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிச்சிகிரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.